அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சோபகிரத ஆண்டு ஆணி மாதம் 16 1/7/2023 சனிக்கிழமை அனுச நட்சத்திரம் மகா பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஜூலை மாதம் பிறக்கின்றது. இந்த ஜூலை மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் ராகு குரு, மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஜூலை மாதம் அற்புதமான மாதம். ஆணியும் ஆடியும் இணைந்த மாதம். சூரியன் மிதுனம் மற்றும் கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த மாதத்தில் நவகிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் பார்வையால் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகம் உருவாகப் போகிறது. மாத தொடக்கத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சனி வக்கரமாகவும் சஞ்சரிக்கின்றார்கள். சிம்மத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாய் சப்தம பார்வையாக சனியை பார்க்கின்றார். இதன் காரணமாக சில ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஜூலை 2 செவ்வாய் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 3 சுக்கிரன் சிம்மத்துக்கு செல்கிறார். ஜூலை 4 புதன் கடகத்திற்கு செல்கிறார். ஜூலை 23 புதன் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 17 சூரியன் கடகத்திற்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேசராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதம் கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஜூலை 17 2023 வரை சூரியன் உங்களின் 3வது மற்றும் 4வது வீட்டில் சஞ்சரிப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். உங்கள் ராசிக்கு 5வது வீட்டிற்கு செவ்வாய் பெயர்ச்சி உங்கள் உறவுகளின் கசப்பான அனுபவங்களை உருவாக்கும். புதன் உங்கள் ராசிக்கு 3, 4 மற்றும் 5ஆம் வீடுகளில் சுவையான கலவையான முடிவுகளை தருவார். உங்கள் ஜென்ம ராசியில் ராகுவும் 7வது வீட்டில் கேதுவும் உங்கள் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுடன் கடுமையான சண்டைகளால் உணர்ச்சிகரமான அதிர்ச்சியை உருவாக்கும். உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் சனியின் பின்னடைவு இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படியும் உதவ வாய்ப்பில்லை. மேசராசியில் குரு பகவான் பெயர்ச்சி இந்த மாதத்தை உங்களின் வாழ்க்கையின் மோசமான கட்டங்களில் ஒன்றாக குறிக்கும். துரதிருஷ்டவசமாக இந்த மாதம் மிகவும் மோசமாக உள்ளது. எதையும் செய்வதற்கு முன் பலமுறை யோசித்து செய்யுங்கள். மற்றவர்களின் தவறுகளுக்கு நீங்கள் பலியாகி விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் நீங்கள் பிரச்சனைகளை எதிர்பார்க்கலாம். காதல் மற்றும் குடும்ப உறவு. மேசராசிக்காரர்களுக்கு உறவு அம்சங்கள் சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பார்கள். கணவனோ அல்லது மனைவியோ விட்டு விலகியிருந்தால் இந்த மாதம் ஒன்று கூடிவிடுவார்கள். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரையில் தம்பதியினரிடையே பிணைப்பு மற்றும் உணர்ச்சி பூர்வமான இணைப்பு பகிர்வு இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம், உறவின் அம்சங்களில் தாழ்வு மனப்பான்மையை அனுமதிக்க கூடாது. நிதிநிலையை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதும் உங்கள் நிதிநிலை நன்றாகவே இருக்கும். இந்த மாதம் கடனை திருப்பி செலுத்துவது சற்று விரைவாக நடக்கும். கடின முயற்சிகளில் இருந்தபோதும் உங்கள் நிதி நிலைமைகளை, நிதி தேவைகளை நீங்கள் சிறப்பாக கையாள முடியும். இந்த மாதத்தில் நிதி அம்சங்களில் அதிர்ஷ்டம் இருக்கும். நீங்கள் கணிசமான பணத்தை சேமிக்கலாம். திட்டமிட்டு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணலாம். இம்மாதம் உங்களின் கட்டுப்பாட்டிற்குள் செலவுகள் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உங்களின் உடல் உபாதைகள் அதிகரிக்கும். சளி, தலைவலி, காய்ச்சல், அலர்ஜி போன்றவற்றால் அவதிப்படுவீர்கள். மனசோர்வு, பதற்றம் மற்றும் தேவையற்ற பயம், மனநல கோளாறுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். உங்களுக்கு பலவீனமான மகா திசை நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் பீதி, தாங்குதல் மற்றும் உணர்ச்சி அதிர்ச்சியால் பாதிக்கப்படுவீர்கள். நீங்கள் விரைவில் மருத்துவ உதவி பெற வேண்டும். நீண்ட தூரம் தனியாக வாகனம் ஓட்டுவதை
முற்றிலும் தவிர்க்கவும். உங்களுக்கு ஆதரவாக நல்ல நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். எந்த அறுவை சிகிச்சையும் செய்ய இது நல்ல நேரம் அல்ல. உங்களுக்கு எதிர்பாராத அவசர மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். ஜூலை 21, 2023 மோசமான செய்திகளை கேட்பீர்கள். ஜூலை 29 பல விஷயங்கள் கட்டுப்பாட்டை மீறக்கூடும். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்ய ஹிருதயம் கேளுங்கள். நன்றாக உணர யோகா, தியானம் மற்றும் பிரார்த்தனை செய்யுங்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதத்தில் பணியிடத்தில் சில குழப்பங்கள் மற்றும் உரசல்கள் தொடர்ந்து இருக்கும். பணியிடத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகளை கையாளும் அளவுக்கு நீங்கள் புத்திசாலியாக செயல்படுவீர்கள். இந்த மாதத்தில் வருமானமும் அதிகரிக்கும். உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் வழிகாட்டுதலை பெற முடியும். இக்காலகட்டத்தில் சக பெண் பணியாளர்களுடன் உறுதுணையாக இருப்பார்கள். தொழிலை பொறுத்தவரை தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் மேசராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் சில போராட்டங்களுக்கு பிறகு சீரான மீட்சியையும் வளர்ச்சியையும் காணலாம். வெற்றிகரமான தொழில் அமைய உங்கள் வியாபார செயல்முறையை மறு கட்டமைப்பதற்கான யோசனைகளை மேற்கொள்ளலாம். வருமான ஓட்டம் மேம்பட்ட நிலையில் இருக்கலாம். இம்மாதத்தில் மறுசீரமைப்பை திட்டத்தின் காரணமாக உங்கள் கடன்களும் குறையும். மேசராசிக்காரர்களுக்கு தொழில் விஷயங்கள் சாதகமான காலம்தான். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். தொழிலில் புதிய உத்திகளை புகுத்துவீர்கள். இந்த மாதத்தில் தொழிலில் நீங்கள் சாதுரியமாக செயல்படலாம். தொழில் செய்யும் இடத்தில் உங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம். புதிய யோசனைகள் வருவாய் ஈட்டும் காரணியாக மாறலாம். வழக்குகளை பொறுத்தவரையில் துரதிருஷ்டவசமாக இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சட்டரீதியான விளைவுகளையும் எதிர்கொள்ள வேண்டிய மோசமான மாதங்களில் ஒன்றாக மாறும். இந்த மாதத்தில் பிரச்சனைகளை உருவாக்க கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் உங்களுக்கு எதிரியாக அணிவகுத்து நிற்கின்றன. ஜூலை 23, 2023 நீங்கள் சாதகமற்ற தீர்ப்பை பெறுவீர்கள். சதியால் நீங்கள் அவதூறால் பாதிக்கப்படுவீர்கள். சட்ட விஷயங்களில் நீங்கள் நிறைய பணத்தை இழக்க நேரிடும். வாழ்க்கையின் தீவிரத்தை குறைக்க இன்னும் சில மாதங்களுக்கு ஒத்திவைப்பது நல்லது. எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெற சுதர்சன மகா மந்திரத்தை கேளுங்கள். மேசராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் நல்ல காலமாக இருக்கும். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பார்கள். புதிய யோசனைகள் மாணவர்களுக்கு அவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும். ஆசிரியரிடமிருந்து சிறந்த வழிகாட்டுதல்களை பெறுவார்கள். இருப்பினும் அதிகப்படியான சிந்தனையை தவிர்ப்பது நல்லது. உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் இன்னும் சிறிது காலம் பொறுமை காக்க வேண்டும். கிரகங்களின் வரிசை மோசமான நிலையில் இருப்பதால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையின் மோசமான கட்டங்களில் ஒன்றாக மாறும். 2023 செப்டம்பர் நடுப்பகுதியில் 10 பிறகுதான் நீங்கள் சிறிது நிவாரணம் பெறுவீர்கள். அசைவம் சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்க்கவும். உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள எந்த ஒரு குருஸ்தலத்திற்கும் நீங்கள் செல்லலாம். வியாழக்கிழமைகளில் நவகிரகம் உள்ள எந்த கோயிலுக்கும் சென்று வர நல்லது நடக்கும். பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்து வர நல்லது நடக்கும். நேர்மறை ஆற்றலை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகள் மற்றும் தியானங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஏழை மாணவர்களின் கல்விக்கு நீங்கள் உதவி செய்து வர நல்லது நடக்கும். ஏழை பெண்களின் திருமணத்திற்கும் உதவலாம்.